Hi friends, welcome to Suvimika Samel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரவா கிச்சடி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ரவையை எடுத்துப்போம். கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவையை வறுக்கும் போதே நல்லா வாசனை வரும். அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உதிரி உதிரியாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் அந்த ஆயில் சேரவே கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கிச்சடி எப்படி தாளிக்கிறதுக்கு பார்க்கலாம். இந்த மழை டைமுக்கெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான டிஷ் இது. வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் வந்து ஆயில் சேர்த்துட்டேன். கொஞ்சம் அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளறத்துக்கெலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஸ்டார்பூ அது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் சேர்த்துட்டு நான் ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயமும் ஒரு நாலு பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். நான் வந்து இன்றைக்கி வந்து பீன்ஸும் அப்புறம் வந்து கேரட்டும் தான் சேர்த்துருக்கேன் கிச்சடியில். கேரட்டை வந்து அப்படியே கட் பண்ணி சேர்க்காமல் துருவிட்டேன். துருவிட்டு சேர்க்கும் போது வந்து பசங்களாம் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இருக்கிறதே தெரியாமல் சாப்பிட்ருவாங்க கேரட்டை. அப்புறம் வந்து இதில் கொஞ்சம் வந்து இஞ்சியும் பூண்டையும் வந்து நசுக்கி சேர்த்துருக்கேன். நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்த மாதிரி நான் ஒன்று பதிமா நசுக்கி சேர்த்துருக்கேன். வாசனையாக இருக்கும் நல்லா இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது. அதுக்காக இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். நான் வந்து தக்காளி சேர்க்கலை. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இங்கே பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்களை சேர்க்கலாம். நான் வந்து பீன்ஸும் கேரட்டும் தான் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள் பீன்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து தண்ணி கொதிக்கும் போதே வெந்துடும். அதனால் பீன்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் வந்து துருவிட்டேன். ஏன்னா கேரட் வந்து சீக்கிரம் வேகாது. அதுவும் இல்லாமல் பசங்க வந்து ஒதுக்கி வச்சுடுவாங்க. அதனால் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக வந்து கேரட்டை வந்து நான் துருவி சேர்த்துட்டேன். நல்லா வந்து வதக்கிடுங்க. ஏன்னா கேரட்டோட பச்சை ஸ்மெல் அப்படியே வரும். அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். வதங்கும் போது நம்ம வந்து தண்ணி வந்து காய வச்சு வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு டம்ளருக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் ரவைக்கு மூணு டம்ளர் தண்ணி நான் வந்து சுட வச்சு வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வந்து காய் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் உப்பும் சேர்த்து நான் வதக்கிடுறேன். வதக்கிட்டு நான் எடுத்த பார்த்திங்களா டம்ளர், அந்த டம்ளரால் தான் நான் தண்ணி வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் இந்த டம்ளரால் தான் நான் ரவை எடுத்தேன். இந்த டம்ளரில் மூணு டம்ளர் தண்ணி நான் எடுத்த அளவுக்கு. நான் எத்தனை டம்ளர் எடுத்திருக்கேன்னா மூணு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். அதுக்காக ஒம்பது டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நான் ஏற்கனவே வந்து தண்ணி வந்து ஹீட் பண்ணிட்டேன். அந்த ஹீட் பண்ண தண்ணியை தான் வந்து சேர்த்துட்டேன். அதனால் வந்து சீக்கிரம் கொதிச்சிடும். கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் கலருக்காக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நான் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்ருக்கேன். இப்போ பாருங்கள் நான் மொத்த ரவையும் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு சிம்மில் தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த சூட்லேயே வந்து நல்லா தண்ணியிலேயே அந்த சூடான தண்ணியிலே வந்து ரவை வந்து சீக்கிரமாக வெந்துடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கட்டி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா ரவை நல்லா வெந்துடும். சிம்மில் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து கொத்தமல்லி மேலே தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள் ரவை எவ்வளோ கட்டி ஆகிடுச்சு. கட்டி ஆகிட்டு தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. வத்திட்டு அந்த ரவையும் நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான் கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சேர்த்த கேரட் வந்து தெரியவே இல்லை. அதனால் வந்து பசங்களுக்கு வந்து கேரட் இருக்கிறதே தெரியாமல் அவங்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பீன்ஸ் வந்து அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்குது. அதுவும் நல்லா வெந்துட்டு இருக்குது. பாருங்கள் எந்த காயுமே தெரியல, நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. சூடாக பரிமாறுங்க. இது கூட உடச்சக்கடலை சட்னி சேர்த்து சாப்பிடும்போது, உடச்சக்கடலை சட்னி அல்ல தேங்காய் சட்னி எதனாச்சும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான கிச்சடி ரெடி. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.